ஸ்ரீ குருப்யோ நமஹ. சௌந்தர்ய லஹரிய தியான ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சுடலாம். பூமௌ ஸ்கலித பாதானாம் பூமிரேவ அவலம்பனம் த்வஹி ஜாத அபராதானாம் த்வமேவ சரணம் சிவே. ஸோ முதல் ஸ்லோகத்தோட முதல் இரண்டு வரியோட சாராம்சத்தை பார்த்துட்டும் மேற்கொண்டு போயிடலாம். ஸோ சாராம்சம் என்ன? ஈஸ்வரனும் அம்பாலும் வேற வேற கிடையாது, பிரித்து பார்க்கவே முடியாது. ஈஸ்வரனுக்குள்ளேயே அம்பாள் நான்ற உணர்வாக இருக்கா. அப்பேற்பட்ட அம்பாலோட அனுகிரகம் இல்லாமல் ஜீவனாகிய நாமெல்லாம் அந்த பிரம்மமாகிய சிவநிலையை உணர முடியாது. இதுதான் சாராம்சம். ஸோ அடுத்த ரெண்டு லைன், அதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி ப்ரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்யஹ ப்ரபவதி. சரி, இந்த ரெண்டு லைனோட டீடைலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சில கேரக்டர்ஸை நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போது ஈஸ்வரனுக்குள்ள அம்பாள் நான்ற உணர்வாக வந்த உடனே அம்பாளுக்கு தன்னை வெளியில் பல ரூபமாக விடணுன்ற ஆசை வந்துடுது, காமம் வந்துடுது. அதனால தான் அவள் பேரே காமேஸ்வரி. தன்னை தன்கிட்டேந்து பிரித்து இந்த லோகத்தில் வெளியில் பல ரூபமாக விடணும்னு ஆசை. அபிராமி பட்டர் அபிராமி அந்த அதில் அழகாக இதை சொல்லியிருப்பார். ஒன்றாய் அரும்பி பலவாய் பிரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே. எவ்வளோ அழகாக போட்டிருக்காரு. சரி, இது என்ன ரொம்ப அரகண்டான காமமாக இருக்கு, தன்னை தங்கிட்டே இந்த பிரிச்சு வெளியில் விட்டு வேடிக்கை பார்க்குற விளையாட்டு. இது எப்படின்னா, இப்போது சமுத்திரத்துலேருந்து ஜலம் ஆவியாகி மேலே போய் நிறைய பல மேகங்களாகி பல நூறு மைல் தள்ளி பல நதிகள் தோன்றி அந்த நதிகள் எல்லாம் பல ஊரை சுற்றி திரும்ப தாயாகிய சமுத்திரத்துக்கிட்டே வந்து சேர்றது இல்லையா, அப்படி ஒரு ஆனந்த விளையாட்டு விளையாடி பார்க்கணும்னு அம்பாளுக்கு ஆசை. சரி, அப்போ என்ன பண்ணினா, ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணினா. அவள் ஸ்டார்ட் பண்ண மிஷனுக்கு பேர் தான் சிருஷ்டி, மிஷன் சிருஷ்டி. ஓகே, மிஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கு போட்ட பிளான் என்ன? ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை நம்ம முதல்ல உருவாக்குவோம், அஞ்சு தொழிலை உருவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணினான். அதுதான் பஞ்சகிருத்யம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவள் ரெண்டு பேரும் செய்கிற தொழில் அந்த சாமியம் பஞ்சகிருத்யம், அதில் ஒன்று பஞ்சகிருத்யம். ஸோ அஞ்சு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கினான். அந்த பஞ்ச தொழில் நமக்கு ஏற்கனவே மூணு தொழில் நமக்கு தெரியும், அதாவது சிருஷ்டி, அடுத்தது ஸ்திதி அதாவது ரட்சணை பண்ணுறது, மூணாவது சம்ஹாரம், நாலாவதாக ஒரு தொழில் இருக்குது அது திரோதானம். திரஸ் அப்படின்னா ஒரு வஸ்துவை மறைக்கிறது, ரகசியப்படுத்தி வைக்கிறது. திரஸ்கரணின்னு ஒரு வித்தை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இருக்கிற ஒரு வஸ்துவை டக்குன்னு இல்லாத மாதிரி மறைய வச்சு காமிக்கிற வித்தைக்கு பேர் திரஸ்கரணி. அப்படி மாயைங்கிற திரையை போட்டு நம்மளோட ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சி வைக்கிற தொழில் திரோதானம். மாயை மறைக்க மறையும் அப்பொருள் மாயை மறைய வெளிப்படுமே. அப்படி வெளிப்படுத்துறதுக்கு அந்த மாயைங்கிற திரையை அறுத்து நமக்கு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை காமிக்கிற தொழில் அனுகிரகம். பாரதியார் இதை அழகா சொல்லியிருப்பார். உண்டெனும் பொருளில் உண்மையாய் என்னுள்ளே நானெனும் பொருளாய் நானையே பெருக்கி தானென மாற்றும் சாகா சுடராய் அப்படின்னு உணர்ந்து சொல்லியிருப்பார். அந்த நிலை தான், அந்த நிலை, அந்த சாகா சுடரை நமக்கு உணர்த்துற நிலை தான் அனுகிரகம். ஸோ இப்போ அஞ்சு தொழில் ரெடி ஆயிடுது. என்னென்ன தொழில்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். தமிழில் இன்னும் தெளிவாக அழகாக சொல்லணும்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதுதான் பஞ்சகிருத்யம். நடராஜரை கூட அவரோட நடராஜ தாண்டவத்தை சொல்லுவாங்க பஞ்சகிருத்ய பரமானந்த தாண்டவம் அப்படின்னு. பரமானந்த தாண்டவமா,
அவளுக்கு இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். இந்த சிருஷ்டி விளையாட்டை அம்பாவை கூட சகசர நாமத்தில் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. ஸோ ஓகே, நமக்கு டிபார்ட்மெண்ட் ரெடி ஆகிட்டு, மிஷன் போட்டாச்சு, பிளான்க்கு 5 டிபார்ட்மெண்ட் போட்டாச்சு. சரி, இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 கமாண்டோஸ் ரெக்ரூட் பண்ண வேண்டாமா? அந்த 5 அதிகாரிகள் நமக்கு ஏற்கனவே இந்த 3 தொழிலுக்கான கமாண்டோஸ் யார் யாருன்னு தெரியும் இல்லையா. ஸோ சிருஷ்டிக்கு பிரம்மா, ஸ்திதிக்கு விஷ்ணு, இந்த சம்ஹார மூர்த்தி இருக்காரே அவர் ஹரன். ஹரன்னா போக்குகிறவன், நீக்குகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சம்ஹார மூர்த்திக்கு ருத்ரன்னு பேர். சம்ஹார மூர்த்தி தான் ருத்ரன். அடுத்தது திரோதானம், அதுக்கான அதிகாரி பேர் ஈஸ்வரன். அடுத்தது அனுகிரகம், அது சதாசிவன். ஸோ 5 டிபார்ட்மெண்ட் ரெடி, 5 கமாண்டோஸ் ரெடி. இதுதான் பஞ்சகிருத்தியம். இதுலேருந்து தான் நம்மளோட சமஸ்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. இப்போது பேக் டு ஸ்லோகா லைன். ஸ்லோகா லைனில் என்ன சொல்லியிருக்கு ஸ்டார்டிங்? அதஸ்துவாம், அதனால் உன்னை, எப்படிப்பட்ட உன்னையா? ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி ஆராத்யாம். ஹரி, ஹரினா யாரு? விஷ்ணு. ஹரன்னா யாரு? ருத்ரன், சிவன் கிடையாது ருத்ரன். விரிஞ்சினா பிரம்மா. இந்த 3 பேர், இந்த 3 பேராலையும் ஆராதிக்கப்படுபவளான உன்னை ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி ஆராத்யாம். இதுதான் இந்த லைனோட அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஸோ எப்படிப்பட்ட உன்னைனா, இப்படியெல்லாம் ஆராதனை பண்ணப்படுபவளான உன்னை பிரணந்தும் ஸ்தோத்தும், உன்னை நமஸ்காரம் பண்ணவோ, பிரணந்தும்னா நமஸ்காரம் பண்ணவோ, ஸ்துதிக்கவோ, ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதிக்கவோ, கதம் அக்ருத புண்ணியக பிரபவதி. அதாவது அக்ருத புண்ணியக அப்படின்னா புண்ணியம் பண்ணாதவனால கதம் பிரபவதி, எப்படி அது சாத்தியம், அந்த செயல் செய்ய எப்படி முடியும்? அப்போது உன்னை ஸ்துதிக்கவோ ஸ்தோத்திரம் பண்ணணுன்னாலோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணாதவனால எப்பேற்பட்ட உன்னி, நீ எப்பேற்பட்டவ, பிரம்மானாலையும் ருத்ரன்னாலையும் விஷ்ணுனாலையும் ஆராதிக்கப்படுபவளான உன்னை வணங்கணுன்னாலோ ஸ்துதி செய்யணுன்னாலோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு ஆச்சாரியார் கேட்கிறார். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே அழகா ஆச்சாரியார் பிரணந்தும், நம்ம உடம்பால் நமஸ்காரம் பண்ணுறது, ஸ்தோத்தும், நம்ம வாக்கால் அம்பால் ஸ்துதி பண்ணுறது, இது ரெண்டையும் நம்ம அம்பால் மனசால் நினச்சிண்டு தான் பண்ணுவோம் இல்லையா. அப்போது மனோ வாக்கு காயம், இந்த 3 ஒரு அழகாக ஒரு சமர்ப்பணம் பண்ணி அழகாக ஆரம்பிச்சிருக்கார். நம்மளும் இந்த புண்ணியம், ஆச்சாரியால் சொன்ன இந்த புண்ணியம் நமக்கும் இருக்குன்னு நம்பிண்டு, ஏன்னா நம்மலாம் இப்போ அம்பாவை ஸ்துதி பண்ணுறோம், இதெல்லாம் கேட்குறோமே, அவள் அனுகிரகம் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஸோ நமக்கும் அந்த புண்ணியம் இருக்கிறதா நினச்சிண்டு அம்பாவை நமஸ்காரம் பண்ணி பிரணந்தும் பண்ணி ஸ்துதி பண்ணுவோம். ஸோ இந்த 2 லைனோட அர்த்தம் இது தான், நன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய அனுகிரகத்தோடு. ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம் இந்த ஸ்லோகத்தை. நம்ம அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததில் பார்ப்போம். ஒரு தடவை ஸ்லோகத்தை ஃபுல்லாக பாடிக்கிட்டேன். அத்வாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி. ஸ்ரீ காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.